ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உத்தரப்பிரதேசத்தின் ஷாம்லி மாவட்டத்தில் 25 வயது பெண் தன்னுடைய 16 வயது காதலன் வீட்டில் தங்கிக் கொண்டு இவரைத்தான் திருமணம் செய்வேன் என்றும் இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் சிறுவனின் குடும்பத்தாரை மிரட்டிய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த பெண்ணும் சிறுவனும் சமூக வலைதளத்தில் நட்பாக பழகி பின்னர் காதலிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுவனின் குடும்பத்தாரும் கடந்த சில நாட்களாக அந்த பெண் தங்களது வீட்டில் தங்கியிருப்பதாகவும் வெளியேற சொன்னபோது தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டியதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முதலில் இந்த விஷயத்தை சிறுவனின் தந்தையும் சில உறவினர்களும் போலீசாரிடம் கொண்டு சென்றனர். ஆனால் போலீஸ் தரப்பிலும் இந்த பிரச்சினை முழுமையாக தீர்த்து வைக்கப்படாததால் சிறுவனின் குடும்பத்தினர் தற்போது ஷாம்லி மாவட்ட ஆட்சியரிடம் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து சிறுவனின் தந்தை, என் மகன் படிக்காதவர், மேலும் எந்த வேலையும் செய்வதில்லை. சமூக வலைதளத்தில் என் மகனும் அந்த பெண்ணும் நட்பாக பழகிய நிலையில் தற்போது எங்கள் வீட்டிலேயே அவர் தங்கிக் கொண்டு வெளியேற சொன்னால் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டி வருகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த பெண்ணை அவரின் உறவினர்களிடம் ஒப்படைத்ததாகவும் ஆனால் அவர்கள் தங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திவிட்டதாக அந்த பெண்ணை அனுப்பிவிட்டதால் மீண்டும் சிறுவன் வீட்டுக்கு அவர் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கைரானா ஸ்டேஷன் ஹவுஸ் அதிகாரி வீரேந்திரகுமார், இது எங்களுக்குமே ஒரு விசித்திரமான சூழல், அந்த சிறுவனுடன் தான் தங்குவேன் என பெண் கூறுகிறார். அவரை பெண்கள் நலப்பிரிவில் போலீசார் ஒப்படைத்தனர். இருப்பினும் அவர் சிறுவன் வீட்டுக்கே திரும்பிவிட்டார். தற்போது அவரின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவரை அவர்கள் அழைத்து செல்லவில்லை என்றால் பெண்கள் காப்பகத்துக்கு அவர் அனுப்பி வைக்கப்படுவார் என்று கூறியிருக்கிறார்.